Hello dear students, I welcome you all to this online video lecture. And this is the first time we are meeting since our previous semester. And I wish you a very happy and prosperous new year. In the semester la non major elective course la ungalku applied chemistry abdingra or paper irukudu. So in the paper la first unit one soaps and detergents. So adhula soap and detergents la irukkakudiya and the topics la soaps la soap na enadhu adanudaya history enna abdingiradha dhaan indha video lecture la nama paaka porom. Romba quick ah or 10 minutes ku la indha lecture na vandu ungalkaga complete panniren. So ipo nama vandu class ku la poiralam. இந்த ஸ்லைடில் சோப்பினுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோப் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோப் தான். அதுக்கப்புறம் வேறு என்ன சோப்பெலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வீட்டில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு, அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை டிஷ் வாஷிங் பார் அப்படின்னு சொல்லுவோம், பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பெல்லாம் ஞாபகம் வரும். இது எல்லாமே வந்து சோப் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நம்ம கொண்டு வரோம். எதற்காக இந்த சோப்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கட்டாயமாக நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த சோப்பு எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எதுக்காக நம்ம சுத்தமாக இருக்கணும்? ஸோ சுத்தமாக இருந்தால் தான் அது நமக்கு வந்து நல்லாயிருக்கும், இட் ஃபீல்ஸ் குட். அதே மாதிரி இட் ஸ்மெல்ஸ் குட். நம்மளை சுற்றி எந்த விதமான துர்நாற்றமும் இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த விதமான மைக்ரோப்ஸ் பாக்டீரியா எதுவுமே வந்து நம்மளை வந்து அணுகாமல் இருக்கணும், நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நம்ம சோப்பை யூஸ் பண்ணி நம்ம க்ளீனாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எதுக்காக சோப்பை பயன்படுத்தி துணிகளை துவைக்கிறோம் அப்படின்னா நம்ம உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் வந்து சுத்தமாக இருக்கணும், அதன் மூலமாக எந்த விதமான நோய்கள் வந்து நமக்கு பரவிடக்கூடாது. அதே மாதிரி தான் பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த சோப்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாத்தையும் நீக்கி அந்த பாத்திரங்களை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள், பிளேட்ஸு என்னெல்லாம் பயன்படுத்தும் போது சமையலுக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்ம அதில் சாப்பிடக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும், ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பொருளை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு உடனே ஞாபகம் வர்றது சோப்பு தான். ஸோ இந்த சோப்பினுடைய ஹிஸ்ட்ரியையும் அதனுடைய பேசிக் ப்ரீஃபான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சோப்பினுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா அது ரோம புராணங்களில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா மவுண்ட் செப்போ அப்படிங்கிற ஒரு மலைக்குண்டுகள். இந்த மலைக்குண்டுகளில் வந்து அந்த காலத்தில் ரோமானியர்கள் விலங்குகளை வந்து பலியிடுறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்படி பலியிடும் பொழுது அங்கே அந்த விலங்குகள்லேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்புகள், ஒருவேளை ரத்தம் கொழுப்பு, பலியிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அந்த விலங்கை வந்து சுட்டெரித்து நம்ம சாப்பிடுவோம்ல, அப்போ சுட்டெரித்து சாப்பிட்றதுக்கப்புறமா அந்த விலங்குகளுக்கு சுட்டெரிக்க பயன்படுத்தின அந்த மரக்கட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆஷ் அதாவது கறிகள், அப்போ இந்த கறிகள் விலங்கினுடைய கொழுப்பு எல்லாமே அந்த ரெயின் வாட்டரில் வந்து அடிச்சுட்டு வருது. இது மவுண்டனில் நடக்குது இந்த பலியிடக்கூடிய இந்த சம்பவம். மழை பெய்யும் பொழுது இந்த கொழுப்பு அதனோடு சேர்ந்து எரிபட்ட அந்த ஆஷஸ் அதாவது அந்த கறிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மலை வழியாக கீழே ஒரு ரிவரை நோக்கி வருது. எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபர் ரிவர். இந்த ரிவர் வந்து இத்தாலி தேசத்தில் வந்து ஓடுது. அப்படி இந்த தேசத்தில் இந்த ரிவர்கிட்ட அந்த மலையிலேருந்து அடிச்சுட்டு வரக்கூடிய இந்த கழிவுப் பொருட்கள் அதாவது விலங்கினுடைய கொழுப்பு மற்றும் அந்த கறி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சராக வருது. இந்த மிக்சரை வந்து அந்த நதியில் அந்த ரிவரில் குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ அதை வச்சு அவங்க தங்களுடைய துணிகளை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக வந்து சுத்தப்படுத்த முடியுது. ஸோ இப்படி தான் வந்து அந்த சோப்பிற்கான ஒரு ஹிஸ்ட்ரி உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண தண்ணியில் சுத்தப்படுத்தும் போது நமக்கே தெரியும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகாது, பட் அதே நம்ம ஒரு சோப்பு போடும்போது ரொம்ப ஈஸியாக அழுக்கு வந்து அதிலேருந்து நீங்கிடுது. அதே மாதிரி தான் இந்த அனிமல் ஃபேட்லேருந்தும் ஆஷ்லேருந்தும் வரக்கூடிய அந்த தண்ணியிலேருந்து ஈஸியாக தங்களுடைய ஆடைகள் தங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து சுத்தப்படுத்துறதுனால இங்கேருந்து தான் சோப்பினுடைய ஹிஸ்ட்ரி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ரோம புராணங்களில் வந்து எழுதியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு சோப்பு உருவான இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக எங்கெல்லாம் வந்து சோப்பு வந்து தயாரிக்கிறாங்க இல்லாட்டினா சோப்பு எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2800 BC இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள் அந்த சோப்பை வந்து அனிமல் ஃபேட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஷஸ் இது ரெண்டையும் வந்து பாயில் பண்ணுறாங்க, சுட்டரிக்கிறது பாயில் பொதுக்கி வைக்கிறது மூலமாக சோப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதே வருஷம் அதே காலகட்டங்களில் எகிப்தியர்கள் ஏன்ஷியன்ட் எஜிப்டியன்ஸ் அவங்களும் வந்து அனிமல் வெஜிடபிள் ஆயில்ஸையும் சேர்த்து
ஆல்கலைன் சால்ஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது சோப் மாதிரியான ஒரு பொருள் கிடைக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 600 BC வந்து ஃபனீஷியன்ஸ் அப்படிங்கிற அந்த கலாச்சார மக்கள் வந்து கோட் ஸ்டேலோ, அதாவது ஆடுகளினுடைய கொழுப்பு, அதே மாதிரி மரக்கட்டைகளில் உள்ள கறி, இது ரெண்டையும் மூலமாக சோப்பு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் செஞ்சுரி, 1st century AD வந்து ரோமன்ஸ் மறுபடி அந்த சோப்பு அவங்கள தயாரிக்கிறதுக்கான முறைகள் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 17th century தான் ஈரோப் கண்ட்ரீஸில் வந்து இந்த சோப்பு பயன்படுத்தி நம்ம சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தொடர்ந்து ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி இட்டாலி, இங்கே எல்லாமே வந்து சோப்பை வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க பெரிய அளவில். ஸோ இது வரைக்கும் நமக்கு சோப் எதுக்காக பயன்படுது, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ சோப்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில், எ சோப் இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட் விச் ஹேஸ் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன் வாட்டர். இப்போ சோப் அப்படிங்கிறது அதில் ஒரு உப்பு இருக்குது. என்ன வகையான உப்பு அப்படின்னா சோடியம் சால்ட். அந்த சோடியம் சால்ட் எது கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஆசிட், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சேர்ந்துருக்கு. அப்போ ஒரு ஆசிடும் ஒரு உப்பும் சேர்ந்த ஒரு கலவை தான் சோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்க்கும்போது அந்த மிருகங்களுடைய கொழுப்பிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த சோடியம் சால்ட் வந்து நம்ம யூஸ்வலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான உப்புனாலும் அதிலிருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த உப்புக்கான மூலப்பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லி கீழே செகண்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அ வீக் ஆசிட். இப்போ சோப்பு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸும் ஒரு வீக் ஆசிடும் சேர்ந்த ஒரு கலவை. அதனால தான் இந்த சோப்பு வந்து பேசிக் நேச்சராக இருக்குது. பேசிக் நேச்சர் அப்படின்னா காரத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து எப்படி வந்து சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லாட்டினா சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதாவது ஃபேட் இல்லட்டன் ஆயில். இந்த ஃபேட் ஆயிலை தான் வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரைக்ளிசரைடை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஒரு பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து ரெண்டு பொருட்களாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து கிளிசரால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், ரெண்டாவது வந்து மூணு சோப் மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபேட், அது கூட ஒரு பேஸ், ரெண்டையும் ரியாக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு சோப்பு வந்து கிடைக்குது. நம்ம ஏற்கனவே நான் ஏற்கனவே சோப்புங்கிற டெஃபினிஷனில் பார்த்தோம், சோடியம் சால்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா NA+ அப்படின்னு கொடுத்துருக்கிறேன், அதாவது சோடியம் சால்ட். அது கூட என்ன சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த குரூப் சேர்ந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் NA+ அது கூட COO- அப்படிங்கிற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் சேர்ந்திருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து சோப். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆசிட்லேயோ இல்லாட்டினா ஒரு ஃபேட்லேருந்து சோப் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு என்ன பெயர் சொல்கிறாங்க அப்படின்னா சப்பானிஃபிகேஷன் அப்படிங்கிற பெயர் சொல்கிறாங்க. ஸோ அகேன் இங்கே சப்பானிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அங்கே ட்ரை கிளிசரைடுன்னு சொன்னோம். இந்த கிளிசரைடுக்கு பெயர் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, கிளிசரைல் ட்ரை பால்மிட்டேட் அப்படிங்கிற ஒரு ட்ரை கிளிசரைடு தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH2O, C double bond O, CH2 14 CH அப்படின்னு பெரிய பெரிய குரூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, பட் இது ஒரு ட்ரைக்ளிசரைடு தான். இதனுடைய எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா கிளிசரைல் ட்ரை பால்மிட்டேட். இதை வந்து மூணு மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த CH2O அப்படிங்கிற அந்த குரூப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ CH2Oக்கு அப்புறம் ஒரு சின்ன கிளீவேஜ் நடக்குது, உடையுது. அந்த ட்ரை கிளிசரைட் மாலிகுல்ஸ் வந்து உடைஞ்சி என்ன மாதிரியாக மாறுது அப்படின்னா கிளிசரலாக மாறிடுது. CH2O இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஹெச் வந்து, அதாவது NaOH இருக்கக்கூடிய ஒரு ஹெச் வந்து அந்த ஓ பக்கத்தில் சேர்ந்துருச்சு. அப்போ மீதி உள்ள குரூப் பக்கத்தில் என்ன வந்து சேருது அப்படின்னு பாருங்கள், அந்த CH3, CH2 14 அந்த குரூப் பக்கத்தில் எல்லாமே ONA அப்படிங்கிற அந்த குரூப் வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் பாருங்கள் ரிவர்ஸில் பாருங்கள், CH3, CH2 14, C double bond O, அப்புறம் ONA அப்படிங்கிற அந்த குரூப் சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு சோப்பு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம கிளிசரைல் ட்ரை பால்மிட்டேட் அப்படிங்கிற அந்த ட்ரை கிளிசரைடை எடுத்தனால நமக்கு வந்து சோடியம் பால்மிட்டேட் அப்படிங்கிற ஒரு சோப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஸ்லைடில் வந்து சோப்பினுடைய முக்கியமான கம்போசிஷன், அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று வந்து ஆல்கலி மெட்டீரியல், அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பேஸ். ரெண்டாவது ஃபேட்டு, ஃபேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டேலோ அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து ஆயில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாட்டினா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பேஸு இல்லாட்டினா ஃபேட்டு ஆயில், இந்த மூணு தான் முக்கியமாக நம்ம சோப்பு தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணக்கூடிய மூலப்பொருட்கள். என்ன மாதிரியான ஆல்கலி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க.
சம்டைம்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் யூஸ் பண்ணலாம். பொட்டாசியமை யூஸ் பண்ணி நம்ம சோப்பு தயாரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சாஃப்ட் சோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சாஃப்ட் சோப்பையும் இல்லாட்டினா சோடியம் பேஸ்ட் சோப்பையும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஷேவிங்க்கு ஆம்பளைங்களுக்கு ஷேவிங்க்காக பயன்படுத்துவாங்கள அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபேட் ஆர் டேலோ, ஃபேட் அப்படின்னா கொழுப்பு, டேலோ அப்படின்னாலும் வந்து கொஞ்சம் கடினமான கொழுப்பு. இந்த கொழுப்பு எல்லாம் எங்கேருந்து யூஸ்வலாக எடுக்கிறாங்க அப்படின்னா மட்டன் இல்லட்னா பீஃப் இங்கேருந்தால் இந்த கொழுப்புகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் தான் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பீஃப் இல்லட்னா மட்டன்லேருந்து எடுக்கிறாங்க. சில டைமில் வந்து வெஜிடபிள்ஸில் இருந்து குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் இருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த கொழுப்புகளை வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். மேபி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோப்புக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பாதாம் எண்ணெய் அதாவது ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டி சோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் ஆஃப் ஸ்கின் வந்து இருக்காது, ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகிறது அது தடுக்குது. அதே மாதிரி பாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஃபிஷ் ஆயில் கூட யூஸ் பண்ணி நம்ம சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சோப்பு வந்து தயாரிச்சிக்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா சோப்புக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே என்னடா பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோப்பினுடைய அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய கார்பன் அல்லது ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை மட்டும் மாறியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஸ்டீரேட் அப்படிங்கிற அந்த சோப்பில் பாருங்கள் கார்பன் 17 இருக்குது, ஹைட்ரஜன் 35 இருக்குது. ரெண்டாவது சோடியம் பாலிமிட்ரேட்டில் கார்பன் 15 இருக்குது, ஹைட்ரஜன் 31 இருக்குது. மூணாவது எக்ஸாம்பிள் சோடியம் ஒலியேட்டில் வந்து கார்பன் 17 ஹைட்ரஜன் 33. ஸோ இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் எண்ணிக்கை மாற மாற அந்த சோப்பினுடைய அதனுடைய வெரைட்டிஸ் அதனுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான்.